வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் கிராஸ் பீஸ் அதாவது பயாஸ் எப்படி கட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத தான் சொல்லித்தரப்போகிறேன். இந்த மாதிரி ஒரு ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு லேர்னர்ஸ் பிகினர்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இது வந்து லென்த்வைஸ் ஃபேப்ரிக், லென்த்வைஸ் நீங்கள் லே பண்ணிக்கோங்க. நான் வந்து டபுள் லேயராக போட்டிருக்கேன். இது லென்த்து, லென்த்வைஸ் ஃபேப்ரிக் வந்து எப்போவும் நமக்கு மெஷர்மெண்ட்டில் எந்த மாற்றமும் தராது. அதே மாதிரி இது பிரெத்வைஸ் ஃபேப்ரிக், இதுவும் எந்த மெஷர்மெண்ட்லேயும் எந்த மாற்றமும் தராது, அப்படியே தான் இருக்கும். ஆனால் பயாஸ் அல்லது கிராஸ் பீஸ் அப்படிங்கிற இந்த மாதிரி நம்ம கட் பண்ணும்போது இது வந்து லென்த்தில் கொஞ்சம் அதிகமாகும். இந்த மாதிரி வச்சு நீங்கள் ஸ்கேலை வச்சு கட் பண்ணக்கூடாது. கரெக்டாக இந்த வந்து ஆங்கிள் பாருங்கள், இந்த மாதிரி 45 டிகிரிஸ் இருந்தால் மட்டுமே தான் அது பயாஸ்னு சொல்லலாம், கிராஸ் பீஸ்னு சொல்லலாம். இல்லை நீங்கள் சும்மா ஸ்லாண்டிங்காக வச்சு கட் பண்ணிட்டீங்கன்னா அதை சீவ் பண்ணும்போது உங்களுக்கு சரியான ஃபிட்டிங்கோ அல்லது ஒரு பர்ஃபெக்ஷனோ கிடைக்காது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி பிகினஸாக இருக்கிற போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்கேலோட விட்த் அளவு அதாவது 1.5 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு ஒரு பீஸாக கட் பண்ணலாம், எப்படி ஜாயின் பண்ணலாங்கிறத சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி பயாஸ் நான் ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். மிச்சம் இருக்கிறதையும் இதே மாதிரி நான் வந்து அந்த கோடு மேலேயே கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எடுத்த பயாஸ் பீஸை எப்படி அட்டாச் பண்ணணும்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓரளவுக்கு லென்த் இருக்க மாதிரியே கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஷார்ட்டாக இருந்தால் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரலாம். அதனால் இந்த மாதிரி அளவு போதும் உங்களுக்கு. இப்போ இதை எப்படி ஜாயின் பண்ணலான்னு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி ரைட் ஃபேஸிங் ரைட் அதாவது நல்ல பக்கத்து மேலே நல்ல பக்கமாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஒரு இமேஜினரி ஸ்கொயர் மாதிரி ஒரு இன்டர்செக்ஷன் கிடைக்கும் நமக்கு. அதில் வந்து டயக்னலாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா நம்மளோட கிராஸ் பீஸ் ஜாயின் ஆகிடும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் மாதிரி ஒரு இமேஜினரி ஸ்கொயர் நமக்கு கிடைக்கும். அதோட டயக்னலில் நம்ம ஸ்டிச் பண்ணணும். இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. அது அன்ஈவனாக இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிடலாம். எப்போவுமே இந்த மாதிரி மெத்தட் ட்ரை பண்ணுங்கள், கன்ஃபியூஷனே வராது. இது பாருங்கள், இப்போ அப்படியே ஒரு வி மாதிரி இப்படி மேலே போட்டுட்டு அது மேலே இன்னொரு ஸ்ட்ரிப் ஆஃப் ஃபேப்ரிக்கை வைங்க, அதுலேயும் ஒரு இமேஜினரி ஸ்கொயர் கிடைக்கும். அதோட டயக்னலை ஜாயின் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி பண்ணுற கிராஸ் பீஸ் ரொம்ப நீட்டாக ஃபினிஷ் ஆகிருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ மறுபடியும் அதே மாதிரி போட்டுட்டு வேறு ஒரு பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக்காக அது மேலே ப்ளேஸ் பண்ணுறோம். இமேஜினரி ஸ்கொயர் கிடைக்குது, அதோட டயக்னலில் ஸ்டிச் பண்ணுறோம். இதை கவனமாக பாருங்கள். கிராஸ் பீஸ் அட்டாச் பண்ணுறதும் கட் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸி. கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் பார்த்துட்டா போதும். பாருங்க, இது ரைட் சைட், இப்போ ரைட் ஃபேஸிங் ரைட். இப்போ நான் ஃபேப்ரிக்கை வைக்கிறேன். இந்த இடத்துல நமக்கு ஒரு இமேஜினரி ஸ்கொயர் கிடைக்குது, அதோட டயக்னலாக ஒரு ஸ்டிச் பண்ணுறோம். இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்ச எல்லா ஃபேப்ரிக்குமே அட்டாச் பண்ணிக்கோங்க. ரொம்ப லென்த்தியாக கிடைக்கும். நீங்கள் நெக்லைன், ஸ்லீவ் எண்டு எல்லா இடத்துலையும் நீங்கள் இந்த மாதிரி கிராஸ் பீஸ் அட்டாச் பண்ணி பைப்பிங் ஸ்டிச் பண்ணலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் த்ரெட் பைப்பிங் எப்படி வந்து நெக்லைனில் ஒரு ப்ளவுஸோட நெக்லைனில் எப்படி அட்டாச் பண்ணுறதுங்கிறது தான் நான் போட போகிறேன். அந்த வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோட
வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க் யூ. பாருங்கள், இந்த மாதிரி அட்டாச் ஆன ஃபேப்ரிக்கெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அந்த ஸ்டிச்சோட பக்கத்தில் ஒரு 1/4 இன்ச் இடம் விட்டுட்டு கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆனதெல்லாம் த்ரெட்டெல்லாம் கட் பண்ணிட்டாவே நமக்கு நீட்டமான ஒரு ஃபேப்ரிக் லேஸ் கிடச்சிரும். இதை இப்படி கட் பண்ணி எடுத்துடுங்க. வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching.